Hello guys, welcome back to HiFi Hollywood. Recent Tamil dub la release aayirka movies and series enna abingiradha patti dhaan indha video la paakaporom. Indha video paathu mudichittu like, comment and marakama subscribe panikonga. Ipo nam video ku pogalam. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற மூவி தி ஃபிளாஷ். ஹீரோ பேரி வந்து அவங்களோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக கடந்த காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போறாரு. அங்க போய் ஒரு இன்சிடென்ட்ட மாத்துனதால மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாகுது. ஹீரோ பேரியும் பிரசன்ட்க்கு வர முடியாம பாஸ்ட்லயே மாட்டிக்கிறாரு. இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம பேரி எப்படி சமாளிக்கிறாரு, இவருக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரி. VFX வந்து படத்துல செம்மையா இருக்கு. படத்தோட குவாலிட்டியும் டாப் நாச்சா இருக்குங்க. ரெண்டு ஃபிளாஷ் இருக்காங்களா, அதனாலயும் படம் சூப்பரா இருக்கு. காமெடியும் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம பழைய பேட்மேன் மைக்கேல் கீட்டன் வந்து இந்த படத்துல வேற லெவல்ல கெத்து காட்டியிருக்காரு. சூப்பர்மேனுக்கு பதிலாக சூப்பர் கேலை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஓவராலா படம் வந்து அட்டகாசமா இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.3. நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி எக்ஸ்ட்ராக்ஷன் 2. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடந்த ஷூட் அவுட்டுக்கு அப்புறமா ஹீரோ டைலரை அவரோட டீம் வந்து காப்பாற்றிட்டாங்க. இப்போ இந்த வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி தனியாக அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு டைமில் ஹீரோனாலேயே அவாய்ட் பண்ண முடியாத ஒரு மிஷின் வந்து ஹீரோ கிட்ட வருது. ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் அவங்களோட சிஸ்டரை வந்து ஜார்ஜியா ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்கள காப்பாற்றியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு டைலர் திரும்பவும் களத்தில் இறங்குறாரு. இந்த மிஷினில் இருக்க ஆபத்துகள், அதை எப்படி ஹீரோ முடிக்கிறாரு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட 2 மடங்கு படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைஞ்சிருக்கு. டயலாக்ஸ் கம்மி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகம். நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். 21 மினிட்ஸ்க்கு சிங்கிள் ஷாட்ல டேக் எடுத்திருப்பாங்க. அதெல்லாமே படத்துல வேற லெவல்ல இருக்கும். ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் வந்து மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.2. நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி ஃபாஸ்ட் எக்ஸ். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம டாமினிக் டொரேட்டோ அவரோட ஃபேமிலி கூட ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ரியோவோட கேங்ஸ்டர் ஹெர்னன் ரைஸ் கிட்ட 100 மில்லியன் பணத்தை அடிச்சுட்டு டாமும் அவரோட டீமும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அந்த டானோட மகன் தான் டாண்டே ரைஸ், அதாவது நம்ம ஜேசன் மோமோ. இப்போ டாமையும் அவரோட டீமையும் பழிவாங்கிறதுக்காக வந்திருக்காரு. ஜேசன் மோமோ கிட்ட இருந்து விண்டீசல் அவரோட ஃபேமிலியை எப்படி காப்பாற்ற போறாரு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. கார் சேசிங், ஸ்டண்ட்டு எல்லாமே வேற லெவலில் இருக்கு. ஜேசன் மோமோவோட வில்லனிசம் தாங்க படத்தில் ஹைலைட்டு. செம்மையாக நடிச்சிருக்காரு. இதுதான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்சைஸோட ஃபைனல் மூவி. படம் பெருசாக இருக்கிறதால இந்த ஃபாஸ்ட் எக்ஸ் மூவியை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் 2 அண்ட் 3 எல்லாம் அப்கமிங் இயர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஃபாஸ்ட் எக்ஸ் மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இப்போ ஹெச்டியில் ஒரிஜினல் ஆடியோவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6. நம்பர் 4 சீக்ரெட் இன்வேஷன். பூமியில் மனுஷங்களோட மனுஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்க ஸ்க்ரல்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு பிளானட் எதுவும் இல்லாதனால இந்த பூமியவே மொத்தமாக அழிச்சு இதை அவங்களோட பிளானட்டாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நிக் ஃபியூரி வந்து அவரோட டீம் கூட சேர்ந்து இந்த ஸ்க்ரல்ஸை எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோட ஸ்டோரியை கொண்டு போக போகிறாங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருக்காங்க. இந்த சீரீஸில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ், வீக்லி ஒவ்வொரு எபிசோடாக டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங் 7.3. நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி லீக் ஆஃப் காட்ஸ். 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு கொடூரமான அரசனால உலகமே ஆபத்தில் இருக்கு. இவரை தடுக்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. வந்து சிம்பிள் தான், பட் என்னென்னமோ சொல்லுவாங்க, ஏதேதோ பேர்ல சொல்லுவாங்க, ஒண்ணுமே புரியாது. பட் இந்த படத்துல VFXலாம் அட்டாசமா இருக்கு. ஸ்டோரிக்காக இல்லைனாலுமே VFXக்காக நீங்க பார்க்கலாம். பிரைம் வீடியோல அந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4.5. நெக்ஸ்ட் பார்க்க போற மூவி த மெஷின். ஹீரோ வந்து ஃபேமஸான ஸ்டாண்டப் காமெடியன். 20 இயர்ஸுக்கு முன்னாடி இவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ரஷ்யாவுக்கு போயிருப்பாரு. அங்கே இவர் போதை போட்டுட்டு ட்ரெயினில் வந்து கொள்ளையடிச்சிருப்பாரு. அதில் ஒருத்தர்கிட்ட பாக்கெட் வாட்சையும் திருடியிருப்பாரு. அந்த வாட்சை தேடிட்டு ஒரு ரஷ்யன் கேங்ஸ்டர் கும்பல் வந்து ஹீரோவை கடத்துறாங்க. இந்த கும்பல்கிட்ட இருந்து ஹீரோ தப்பிச்சாரா இல்லையான்றதான் இந்த மூவியோட ஸ்டோரி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவி தான். சின்ன ஸ்டோரி வச்சு எப்படியோ படத்தை ஓட்டிட்டாங்க. என்டர்டைன்மெண்ட்டாக நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.2. நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி ஆஸ்ட்ரிக் அண்ட் ஓப்ளிக்ஸ் த மிடில் கிங்டம். சைனா வந்து இப்போ மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது. ராணி வேற அங்கே கைதியை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ பிரின்சஸ் வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஆஸ்ட்ரிக் அண்ட் ஓப்ளிக்ஸ் கிட்ட உதவி கேட்டு வராங்க. நம்ம ஆஸ்ட்ரிக்கும் ஓப்ளிக்ஸும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக சைனாவுக்கு போகிறாங்க. இவங்களோட அட்வென்ச்சரில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. முன்னாடி ரிலீஸ் ஆன ஆஸ்ட்ரிக் அண்ட் ஓப்ளிக்ஸ் மூவிலையெல்லாம் ஹியூமர் வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் இந்த மூவியில் அது வந்து கம்மி தான். எனவே படம் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.1. நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி த பர்ஃபெக்ட் ஃபைண்ட். ஹீரோயினுக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சு. இவங்க பியூட்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 10 years ஒருத்தங்கள லவ் பண்ணி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க இந்த டிப்ரஷன்ல எங்கயுமே போகாம வீட்டே அடைஞ்சு கிடக்குறாங்க இப்போ திரும்பவும் ஹீரோயின் வந்து ஒரு கம்பெனில வர்க்குக்கு ஜாயின் பண்றாங்க தன்னோட வயசு கம்மியா இருக்க பாஸோட மகனைவே ஹீரோயின் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கறாங்க இவங்களோட கரியர் ஜாப் லவ் இதெல்லாம் கை கூடிச்சா இல்லையன்றதா இந்த மூவியோட ஸ்டோரி ஓரளவு ஓகேவான லவ் ஸ்டோரி மூவி தான் நெட்ஃப்ளிக்ஸ்ல அந்த படம் தமிழ் டப்ல அவேலபிளா இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.2 நெக்ஸ்ட் பார்க்க போறது கோ பேக் கப்பிள்ஸ் 2017ல ரிலீஸ் ஆயிருக்கு கல்யாணம் ஆன 38 வயசான ஒரு கப்பிள்ஸ் இவங்களோட லைஃப் வந்து சந்தோஷமா இல்லாம போயிட்டு இருக்கு ஒரு நாள் கண் முழிச்சு பாக்கும்போது ரெண்டு பேருமே டீனேஜ் காலகட்டத்துக்கு போயிடுறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடக்குது இவங்களோட லைஃப் எந்த மாதிரி போகுது இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட ஸ்டோரி ரொமான்ஸ் காமெடி கொரியன் டிராமா சீரிஸ் தான் இது ஆஹா ஆப்ல வந்து மொத்தம் 12 எபிசோட்ஸோட தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.2 நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரிசன் பிளேபுக் 2017ல் ரிலீஸ் ஆயிருக்கு பேஸ்கெட்பால் பிளேயரான ஹீரோக்கு US லீக் டீமில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு பட் இந்த ஒரு டைமில் ஒரு பொய்யான கேஸில் ஹீரோ ஜெயிலுக்கு போயிடுறாரு இதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி சூப்பரான காமெடி ட்ராமா சீரிஸ் பிளேஃப்ளிக்ஸ் ஆப்பில் மொத்தம் 16 எபிசோட்ஸோட தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.4 லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்டார் ட்ரெக் ஸ்ட்ரேஞ்ச் நியூ வேர்ல்ட்ஸ் சீசன் 2 இது வந்து முன்னாடி படமாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படமெல்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா தான் சீரீஸை கொண்டு வந்துருந்தாங்க கேலக்ஸியை பாதுகாக்கிற USS என்டர்பிரைசஸ் இவங்களோட அட்வென்ச்சர்ஸ் தான் இந்த சீரீஸோட ஒன்லைன் சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரீஸ் விசுவல்ஸ் எல்லாமே படத்தில் செம்மையாக இருக்கும் சீசன் 1 and 2 ரெண்டுமே ஜியோ சினிமா அண்ட் WooTapல வந்து தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.2 கைஸ் இதுதான் ரீசெண்டாக தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மூவிஸ் அண்ட் சீரிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் டாட்டா பை பை காய்ஸ்